நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் என்றாலே வேண்டிய வரங்களை உடனே கொடுப்பவர். நம்மில் பல பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருப்பவர் விநாயகர்தான். வினை தீர்க்கும் விநாயகர் என்று சொல்வார்கள். வெறும் கைகளோடு இருக்கை கூப்பி கும்பிட்டு மூன்று தோப்புக்கரணம் போட்டு மூன்று பிள்ளையார் கொட்டு வைத்து கொண்டு நம்பிக்கையோடு வேண்டினாலே வரங்களை வாரி வழங்குபவர் தும்பிக்கை விநாயகர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருப்பினும் சாஸ்திர முறைப்படி சதுர்த்தி வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதம் 7/8/2020 வெள்ளிக்கிழமை மகா சங்கட சதுர்த்தி வருகிறது. வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் எப்போதும் போலவே முந்தைய நாள் வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சதுர்த்தி தினத்தன்று காலையிலேயே எழுந்து பூஜை அறையை அலங்காரம் செய்து தீபமேற்றி விநாயகருக்கு மிகவும் பிடித்த வெள்ளருக்கு மாலை அருகம்புல் கிடைத்தால் அதை அணிவித்து மனதார உங்களது விரதத்தை தொடங்கலாம். முடிந்தவர்கள் எதுவுமே சாப்பிடாமல் சதுர்த்தி தினத்தன்று மாலை 6 மணி வரை விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் வெறும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் 3 வேளையும் வயிறார உணவு சாப்பிட்டும் விநாயகரை வழிபாடு செய்யலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. சதுர்த்தி தினத்தன்று மாலை விநாயகருக்கு மிகவும் பிடித்த கொழுக்கட்டை செய்யலாம், சுண்டல் செய்யலாம். சில பேருக்கு விநாயகருக்கு பிள்ளையார் உருண்டை செய்து படைப்பார்கள். நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அதாவது பச்சரிசியை தண்ணீரில் ஊற வைத்து தண்ணீர் ஊற்றி மாவாக அரைத்து கொள்வார்கள். இட்லி மாவு ஆட்டுவது போல் கொஞ்சம் நரநரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும். அரிசி மாவோடு வெல்லம் சேர்த்து அடுப்பில் வைத்து கிளறி கொழுக்கட்டை பிடிப்பது போலவே பிள்ளையார் உருண்டை பிடித்து வைத்து வழிபடுவார்கள். அப்படியும் செய்யலாம். பிரசாதம் செய்து வழிபடுவதில் ஒரு சூட்சும ரகசியம் உள்ளது. உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது மனதில் இருந்தால் அதை விநாயகரிடம் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் விநாயகரின் பாதங்களில் வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் அடுத்த மகா சங்கட சதுர்த்திக்குள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல் வையுங்கள். அதற்காக இந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு பிள்ளையார் உருண்டையை 11, 21 அல்லது 51 அல்லது 101 இப்படி கணக்கு என்பது உங்களுடைய இஷ்டம்தான். ஆனால் அது ஒற்றைப்படையில் வர வேண்டும். இவ்வாறாக பிள்ளையார் உருண்டைகளையோ அல்லது கொழுக்கட்டைகளோ பிடித்து விநாயகருக்கு முன்பு நைவேத்தியமாக படைத்து விடுங்கள். அடுத்ததாக அந்த மாவில் உருண்டைகளை பிடிக்கும் போதே உங்களது வேண்டுதல்களை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். உங்களது பூஜை முடிந்தவுடன் அந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டில் இருக்கும் அக்கம் பக்கம் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து விட வேண்டும். அவ்வளவுதான். விநாயகரிடம் மனதார அந்த பிரசாதங்களை நிவேத்தியமாக படைக்கும் போது என்னுடைய வேண்டுதல்கள் அடுத்த வருடத்திற்குள் நிறைவேற்றிவிட்டால் அடுத்த மகா சங்கட சதுர்த்திக்கும் இதே போல் நைவேத்தியத்தை வைத்து விரதமிருந்து பூஜை செய்வதாக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் கோவில்கள் உண்டியலில் நீங்கள் சேர்த்து விடலாம். நம்ப மாட்டீர்கள், நீங்கள் எந்த வேண்டுதலை வைத்தீர்களோ அந்த வேண்டுதலுக்கு அடுத்த 11வது நாள் நிச்சயம் ஒரு வழி கிடைத்துவிடும். திருமண தடை, குழந்தை பாக்கியம், சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட தோஷ நிவர்த்திக்கு சங்கட சதுர்த்தி விரதமிருந்து நல்ல பலனை பெறலாம். குறிப்பாக புத்தி கூர்மை இல்லாதவர்கள் இந்த மகா சங்கட சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டால் அவர்கள் தெளிவான புத்தியை அடைவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. நம்பிக்கையோடு இந்த மகா சங்கட சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டுதான் பாருங்களேன். 11வது நாள் கட்டாயம் அதற்கான பலன் உங்கள் கைக்கு வந்தே தீரும் என்று ஒரு கருத்தை முன்வைத்து இந்த பதிவை இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு விக்கிபீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.